தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் மனமுத்து பரஸ்பரமாக பிரிய போவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தனர். இவர்களை இணைப்பதற்காக நண்பர்கள், பெற்றோர்கள் என பலரும் முயற்சி செய்தும் எல்லாமே தோல்வியை தழுவியுள்ளது. அதன் பின்பு தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே தங்களது பட வேலைகளில் பிஸியாக இருந்து வருகின்றனர். ஆனால் தனுஷ் தனது பட ப்ரமோஷன் வேலைகள் அல்லது சில விழாக்களில் தனது மகன்களுடன் வருவதை பார்க்க முடிந்தது. அதேபோல் ஐஸ்வர்யாவும் தன் மகன்களை சந்திக்கும் போது எடுக்கும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். இதனால் மகன்களுக்காக இவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என பலரும் எதிர்பார்த்திருந்தனர். தற்போது அது நிகழ்ந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது தனுஷ் ஐஸ்வர்யாவின் மூத்த மகன் யாத்ரா, இவர் ஸ்போர்ட்ஸில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இப்போது இதில் யாத்ராவிற்கு அதற்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதை கொண்டாடும் விதமாக ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் அவர்களது மகன்கள் யாத்ரா மற்றும் லிங்கா, பாடகர் விஜய் ஏசுதாஸ் அவரது குடும்பமும் இருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் ஐஸ்வர்யா பகிர்ந்துள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரே போட்டோவில் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஒன்றாக இருப்பதை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவாகரத்து என்று சொன்னாலும் பல பிரச்சனைகளை தாண்டி தனது மகன்களுக்காக இவர்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளனர். சமீபத்தில் தனுஷின் திருச்சிற்றம்பலம் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. கெரியரில் செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியுள்ள தனுஷ் மீண்டும் தனது குடும்பத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதே அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. ட்ரெண்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினிமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த பெல்லைக்கில் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.